நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாள் யமதர்மராஜா பூமிக்கு வருகிறார் அந்த இடத்தில் ஒரு அழகான பெண்ணை கண்டு அவள் மீது காதல் கொண்டு பூலோக வாசிகளைப் போல அவளையே திருமணமும் செய்து கொள்கிறார் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்கின்றது மாதங்கள் பல செல்ல யமனுக்கு அந்த திருமண வாழ்க்கை கசந்து போனது ஒரு நாள் தன் அன்பு மகனிடம் மகனே உன் தாயார் என்னை நாளுக்கு நாள் வாட்டி வதைக்கிறாளப்பா உன் தாய் தொல்லை என்னால் தாங்கவே முடியவில்லை எனக்கு கோபம் கோபமாக வருகிறது எங்கு எனக்கு கோபம் வந்து அவள் உயிரை பருத்தி விடுவனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது அதனால் நான் இங்கிருந்து செல்ல வேண்டிய நேரமும் வந்துவிட்டது நீ மருத்துவத்திற்கு படிக்க வேண்டும் மகனே நான் உன் கண்ணீருக்கு மட்டுமே தெரிவேன் நோயாளி முன் நான் வந்து நின்றால் இவரை பிழைக்க வைக்க முடியாது என்று சொல்லிவிடு நான் அங்கு அவருடைய உயிரை எடுத்து செல்கின்றேன் அப்படி நான் அங்கு இல்லை இல்லை என்றால் உன் மருத்துவத்தை கொண்டு அவர்களை பிழைக்க வைத்துவிடு இதுதான் தந்தையாக நான் உனக்கு கொடுக்கும் பெரிய வரம்பா இதன் மூலம் உனக்கு பேரும் புகழும் நிறையவே கிடைக்கும் வருகிறேன் என்று சொல்லி அவனை ஆற தழுவி கண்ணீரோடு மேலோகம் பறந்தார் தர்மனின் மகன் தந்தை கூறியது போல மிகப்பெரிய மருத்துவராக மாறினான் நாடெங்கும் அவன் புகழ் பறந்தது இந்த செய்தியை பக்கத்து நாட்டு மன்னனின் காதலிலும் விழுந்தது மன்னனின் மகள் அதாவது இளவரசி வாத நோயினால் பல வருடம் படுத்தப்படுகையில் இருக்கிறாள் அதன்படி எவனின் மகனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவன் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டான் மன்னன் ஒரு வாக்குறுதி கொடுத்தான் மருத்துவரே என் மகளை நீங்கள் பிழைக்க வைத்து விட்டால் என் ராஜ்யத்தின் பாதியை உங்களுக்கு தருகிறேன் அத்தோடு இந்த நாட்டின் இளவரசியை உங்களுக்கே திருமணமும் முடித்து உங்களை இந்த நாட்டின் இளவரசனாக்குகிறேன் என்றான் அரண்மனைக்கு அல்லவா இளவரசி இளவரசியை காண ஆர்வமாக இருந்தான் பாலும் பாதாமும் உண்டு பன்னீரில் குளிப்பவள் அழகை பார்த்து இரு கண்கள் விரித்து சற்று சொக்கி போகிறான் ஆனால் விதி அங்குதான் விளையாடியது கிடைத்தது இளவரசியின் உயிரை பறிக்க அவனின் தந்தை அதாவது யமதர்மராஜா அங்கு நின்று கொண்டிருந்தார் மகன் என யமதர்மராஜாவை கண்ட உடனேயே பயம் வந்துவிட்டது எங்கு தன்னுடைய காதலியை அதாவது தான் மணக்கப் போகும் அந்த இளவரசியை உயிரை பிரித்து கொண்டு செல்வாரோ என்று பயந்தான் பிறகு மகனை கண்ட யமன் மென்மையாக சிரிக்க ஐயோ தந்தை இங்கு நிற்கிறாரே நான் என்ன செய்வது இவ்வளோ அழகு நிறைந்த இந்த பேரழகியை எப்படி நான் இழப்பது நான் பிழைக்க வைத்து விட்டேன்னு நான் நானே இந்த பேரடகியை திருமணம் செய்து கொள்வேனே இப்பொழுது அப்பா வேறு இங்கே வந்து நிற்கிறாரே என்ன செய்வது என்று யோசித்தவன் திடீர் என்று அம்மா 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 ஓடிவாருங்கள் என்று வேகமாக ஓடிவாருங்கள் அப்பா இங்கு தான் இருக்கிறார் என்று வேகமாக க சத்தமாக கூச்சலிடுகிறான் மற்றவர்கள் எல்லாம் திரு திருவு என்று முழிக்க ஐயோ உன் அம்மா வந்துட்டாளா ஆள விடுறா சாமி அவகிட்ட பட்ட பாடெல்லாம் போதும் இப்போ நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் என்று கண்ணிமிக்கும் நேரத்தில் காணமன் போனார் யம தர்மராஜா பிறகென்ன அவன் நினைத்தது போல இளவரசி குணப்படுத்தி அவளை ஏ திருமணமும் செய்து கொண்டு அந்த நாட்டிற்கு இளவரசனும் ஆனான் இது ஒரு ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக தான் இருந்தாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்கணும் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் இருந்து ரெண்டு வரைக்கும் தான் வந்து இந்த ஃபன்னு ஸோ வேறே லெவலில் இருந்து நினைக்கிறேன் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களோ மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கருத்துகளை வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க முடிஞ்சளுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூட வச்சாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வச்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்